ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை அம்பாள் எனக்கு கொடுத்துருக்கா. அது என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். ஓம் கணபதியோடைய வழிபாடோடு ஆரம்பிக்கிறோம். ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் பிரணோ தேவி சரஸ்வதி அவித்ரயவது வாஜேபி வாஜினிவதி தீநாம அவித்ரயவது. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து பாவித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம் விஸ்வரூபஹ சந்தோப்யோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வாம் மே மதுமத்தமாம் கர்ணாப்யாம் பூரி விஸ்ருபம் ब्रह्मण कोशोऽसि मेदया पिहितः श्रुतं मे गोपाय. ॐ शान्ति शान्ति शान्तिः. மறுபடி நமஸ்காரம். இப்போ நம்ம உள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு போன கிளாஸில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி ஒரு பிளேஸாக, அது அந்த யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ புதுசாக வந்தவ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே அதை நீங்கள் கேட்டுக்கோங்க ப்ளீஸ். அதோடைய எல்லா பேர் எல்லாமே நான் என்னுடைய அந்த ரிமைண்டர்னு போட்டதில் கொடுத்துருக்கேன். அது கேட்க இது போன கிளாஸ் வராதவாளுக்கு சௌகரியமாக இருக்கும், போன கிளாஸ் வந்தவளுக்கு வந்தவாளுக்கு அது ஒரு ரிவிஷனாக இருக்கும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தோட பேர் வந்து ஃபஸ்ட்டு ரகசிய சகஸ்ரம் அப்படின்னு பேர் இருந்து, அந்த பேர் வந்து வாக்வாதினி தேவர்கள் தேவிகள் வந்து அம்பாளுடைய கட்டளைப்படி அம்பாளுக்கு முன்னாலே சொன்னது. மற்ற எல்லா சகஸ்ரநாமம் பார்த்தேன்னா ரிஷிகள் ஏதாவது ரிஷிகள் இருப்பார், வியாசோ வேத வியாசோ பகவான் ரிஷிகி அப்படி ஆரம்பிக்கும். இந்த லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுடைய கட்டளைப்படி அம்பாள்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம்தான் உலகத்தில் பரவ வந்தது. ஒரு ரொம்ப மகோன்னமானது. லலிதாம்பிகை உங்களுக்கு தெரியும், லலிதா அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அமுதம் பொழியக்கூடிய வார்த்தை. அதை ஸ்ரீ பகவத்பாதால் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த ரகசிய சகஸ்ரம் என்ற பெயரை லலிதா சகஸ்ரநாமம்னு வச்சா. இது அதனுடைய அதுக்கப்புறம் நம்ம பண்டாசுரவதம் அதையெல்லாம் நம்ம சொன்னோம், நீங்கள் அதை நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக கேட்டுக்குங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாக்டாக வி ஆர் கோயிங் இன்சைட் டு த தியான ஸ்லோகம். போன தூரம் பிரியாம்பிள் முன்னுரை கொடுத்தோம், இந்த வாட்டி நம்ம வி ஆர் ஸ்டார்டிங் த லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுடைய அருள்னால் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய கோஆப்ரேஷன்னால் எனக்கு இன்னொரு தரம் இதை வந்து மறுபடியும் சொல்லி மறுபடியும் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி. அம்பாள் என்ன ஒரு கருவியாக வச்சு இங்கே பேசுகிறதுனால அம்பாளுக்கு நான் எப்பொழுதுமே இதையே செஞ்சுட்டு இருக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ போகலாம் உள்ள ஆரம்பம்.
ओम अस्य श्री ललिता सहस्रनाम स्तोत्रमाला महामंत्रस्य वशिन्याधिवाग्देवता ऋषयः अनुष्टुप् छन्दः श्री ललिता महात्रिपुर सुंदरी देवता இதுக்கப்புறம் அங்கன்யாசம் கரன்யாசம் இருக்கு அதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் ஸ்ட்ரெயிட் இன்டு தியானம் உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா கண்ணை மூடிக்குங்கோ இதில் வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறப்போ ஆவாகனம் பண்ணுறோம் மனசில் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்கோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்கணும் அதை நம்ம மனசுக்குள்ளே ஒரு பிக்சரைஸ் பண்ணுறோம் மனசுக்குள்ளே அது பிக்சரைஸ் ஆகி வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு வீடை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆர்கிடெக்டரை கொடுத்து நம்ம ஒரு ட்ராயிங் போடுறோம் அதே மாதிரி இந்த தியான ஸ்லோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா அம்பாவை வர்ணிக்கிறது அம்பாவை வர்ணிக்கிறப்போ அப்படியே நம்ம எத்தனைக்கு எத்தனை அதை உள்ளுக்குள்ளே போகிறோமோ அத்தனைக்குள்ளே நமக்கு சாட்சாத்காரம் உருவாகிட்டே இருக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி ஆயிரம் நாமத்தில் ஒவ்வொரு நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கு சாட்சாத்காரம் வரும் அது எந்த நாமங்கிறது நமக்கு தெரியாது அவாவாளுடைய பிராரப்தத்தை பொறுத்து இருக்கு ஸோ அது மாத்திரம் இல்லை உங்களோட மத்தியில் அம்பா எங்கிருந்தோ இந்த சகஸ்ரநாமத்தை கேட்குறா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எப்படி ராமருடைய ஒரு கதை நடந்தால் அங்கே ஆஞ்சநேயர் வந்து கேட்பாளோ லலிதா மகாத்ரிபுர சுந்தரி என்னுடைய லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்கிறியா நானும் வந்து கேட்குறேன் அன்றைக்கி சொன்ன மாதிரி அம்மா என்ன மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய பேச விட்டு தான் கேட்டு அனுபவிக்கிறான் இதுதான் இதோட தாத்பரியம் ஸோ நம்ம தியான ஸ்லோகத்துக்கு போகலாம் இங்கே முடிஞ்சால் கண்ணை மூடிக்குங்கோ இல்லை உங்களுக்கு சௌகரியம் போல் அப்படி இருந்துக்கோங்க முதல்ல ஸ்லோகத்தை படித்தது போது நாளாக பிரிக்கணும் தியானத்தை ஒவ்வொரு தியாயே பரமம்பிகான்னு முடிஞ்சவுடனே அதை நிறுத்திட்டு அது நம்ம அர்த்தம் பார்க்குறோம் ஓம் சிந்தூராருண விக்கிரகம் த்ரிநயனம் மாணிக்கமௌலிஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருகாம் பாணிப்யாமலிபூர்ணரத்னசஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌம்யா ரத்னகடஸ்தரக்தசரணாம் த்யாயேத் பராமம்பிகாம் இதில் ஃபஸ்ட் எடுக்கிறது த்யாயேத் பராமம்பிகாம் அம்பிகேனா தியானம் பண்ணுறேன் எந்த மாதிரி தியா தேவி அதுதான் ஸ்டார்டிங் சிந்தூராருண விக்கிரகாம் செக்கச்செவேல்னு இந்த சூரியன் சுதிக்கிறப்போ இருக்கக்கூடிய ரெட் கலரில் சிவந்த உடல் உங்கள் மனசில் அப்படியே ஒரு சிவந்த உடலை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்கும் த்ரிநயனாம் மூணு கண்ணு மாணிக்கமௌலிஸ்புர தாராநாயகசேகராம் இந்த சந்திரனுடைய அந்த பெற இருக்கக்கூடிய மாணிக்க கிரீடம் மாணிக்க கிரீடத்தில் சந்திரன் வந்து பிறை வடிவில் இருக்கான் சிவந்த உடல் மூணு கண்ணு இந்த சந்திர பிரபை இருக்கக்கூடிய அந்த மாணிக்க கிரீடம் ஸ்மிதமுகீம் நல்ல பேர் இதை நான் மாத்திரம் குழந்தைகள் இருந்தால் அந்த பேர் வைக்கலாம் ஸ்மிதமுகீம் சிரிச்ச மூஞ்சி எப்பொழுதும் புன்னகை பூத்திருக்கக்கூடிய அந்த முகம் ஆபீனவக்ஷோருகாம் பாணிப்யாம் மலிபூர்ணரத்னசஷகம்
அம்பாள் வந்து கையில் வந்து இந்த மது நிறைந்த ரத்ன கோப்பையை வச்சுருக்க. செங்குளவை பூ, குவளைப்பூ இருக்கு இல்லையான்னு கேள்விப்பட்டிருப்பேன், அதில் ரெட் கலர் குவளைப்பூவை கையில் வச்சுருக்க. இன்னும் ஒரு தரம் கூட சொல்றேன், இது பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் தியாயேத் பராமம்பிகாம். அந்த தாயாருடைய திருவடியை நம்ம அப்படியே தியானம் பண்ணுவோம். இதில் எல்லாமே உங்களுக்கு புரியாதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் புரிகிற ஒரு வார்த்தைகள் தான். லஸ்ட் அதை பிரித்தா போகிறோம், பிரித்தவொடனே நமக்கு எல்லாருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தியானத்தில் வந்து நம்மளுடைய மனசை வந்து செட் பண்ணுறோம், ஒரு விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மனசை அம்பாளுடைய உருவத்தை வச்சு ஒரு கிரவுண்ட் செட் பண்ணுறோம். அடுத்தது அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் த்ருதபாஷாங்குஷ புஷ்பபானசாபாம் அணிமாதிபிஹீம் ஆவ்ருதாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவயே பவானி. இதில் முக்கியம் வந்து அகமித்யேவ விபாவயே பவானி. விபாவயே அப்படின்னா நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன், நானும் அம்பாளும் ஒன்று. அகம் இத் ஏவ பவா அகமித்யேவ விபாவயே அகமித்யேவ விபாவயே பவானி. நானும் அம்பாளுன்னு ஒன்றா நினைக்கிறோம். எந்த அம்பாள் திருப்பியும் முன்னாடி வாங்கோ. அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம். இந்த காலையில் ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், ஒரு அஞ்சே முக்காலுக்கு நம்ம எழுந்தோம் வச்சுங்கோ, அந்த ரெட் கலரில் ஒரு சூரியன் இருக்கும். அந்த சூரியனை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்கிறான், சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறான்னா நம்ம அதை பார்க்கணுமா காலையில் எழுந்து. அதே மாதிரி சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிறப்போ அந்த ட்விலைட் டைமில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை நம்ம கண்ணு பார்க்கணும். அந்த பண்ணு பார்க்குறப்போ கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்குது பார்த்தா, சில பேருக்கு கண்ணில் ப்ரெஷர் வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, உதயகால சூரியனை போல ரெட் கலர் பாடி, இந்த கருணையாக இருக்கக்கூடிய அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பாயக்கூடிய கடல் போன்ற கண்கள். தரங்கிதாக்ஷீம் த்ருதபாஷாங்குஷ புஷ்பபான சாபாம். பாசம், பாசமும் அங்குசமும் புஷ்பபானமும் கரும்பு வில்லும் கையில் வச்சுருக்க. அணிமாதிபிகி ஆவ்ருதாம். இங்கே கட்கமாரால் பார்த்தேன்னா அம்பாளை சுற்றி இந்த ஸ்ரீசக்கரத்தில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அணிமா அணிமா சித்தே லஹிமா சித்தே மஹிமா சித்தே ஈசித்வசித்தே வசித்வசித்தே பிராகாம்யசித்தே புக்தி சித்தே இச்சா சித்தே பிராப்தி சித்தே. இந்த அணிமால இவெல்லாம் வந்து தேவிகள். அம்பாளுக்கு எப்போவுமே வந்து ஒரு குழுமம் இருந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி நான் சொன்ன கட்டாட்ச கிங்கரீ பூத கமலா கோடி சேவிதா. போனதனம் கூட இதை சொன்னோம், இந்த கண் பார்வையில் அப்படி அம்பாள் பார்க்குறதுக்கு வேலை செய்கிறதுக்கு கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் இருக்காங்க. அப்போ எப்போவுமே வந்து ஒரு ஒரு குழாம் ஒரு அனிமா இது இருக்கும், அப்புறம் மந்திரினி, இது ஒவ்வொன்றும் நடுவில் நடுவில் வரும் உங்களுக்கு. அது நம்ம ஒவ்வொன்றும் விளக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீசக்கரத்தினுடைய அமைப்பிலேயே பார்த்தேன்னா ஒவ்வொரு அந்த ஒரு பத்மத்திலையும் ஒவ்வொரு முக்கோணத்திலையும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த சதுரத்திலையும் பார்த்தேன்னா நம்ம இப்போ சொல்கிறோம்ல தேவிகள் நிற்பார். தோஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் தே கேன் என்டர் இன்சைட். அதை அவள் பார்க்குறவ அதை வந்து
ஜஸ்டிஃபை பண்ணுறவா வந்து அந்த தேவிகள். அணிமாதிபிகி ஆவ்ருதாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவயே பவானி. அதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது நானும் அம்பாளும் ஒன்று. அங்கே முடிவு எடுத்துடணும் நம்ம. இப்போ எப்படி பார்த்துட்டுருக்கோன்னா அம்பாள் எங்கேயோ டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியும் நாம் இங்கே இருக்கிற மாதிரியும் நினைக்கிறோம். இந்த லலிதா சாஸ்திர நாம் எப்படின்னு கேட்டேன்னா வர்ணனை இருந்துகிட்டே இருக்கும். இங்கே சூக்ஷ்மமாக பார்த்தேன்னா கடைசியில் அது எங்கே கொண்டு போய் முடியும்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. ஏன் தெரிய மாட்டேங்கிறது? திரோதான கரீஸ்வரி. நடுவில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள நடுவில் இருக்கிற கோடி என்னது? திரோதான கரீஸ்வரி, அறியாமை, அஜானம் என்கிற ஒரு திரை. இந்த திரையை நம்மளால் நிற்கிட முடியுமா? இப்போ ஜன்னலில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா கையால் தள்ளிவிடா. இந்த ஸ்க்ரீனை யார் தள்ளுவா? அதுக்குத்தான் அம்பாளோட துணையை நம்ம. மற்றபடி நமக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கும் தெரியும் எப்போ. ஏன்னா அம்சங்கள் எல்லாமே ஒன்று தான். அந்த ஆத்மா அப்படிங்கிறது என்னது? பரமாத்மாவுடைய அம்சம்தான், அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்மளால் ஆத்மாவை உணர முடியல. ஆத்மாவை உணர்ந்துட்டோம்னா சாட்சாத்காரம் வந்துடும். சாட்சாத்காரம் எப்போ வரும்? அம்பாளுடைய அருளில் வரும். அந்த அம்பாளை நாம் ஒரு மனம் உருக உருகி ஜெபிக்க 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 இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளேயே நம்ம ஜீவமுக்தராக மாறிடும். ஜீவமுக்தர்னா யார்? வாழ்கின்ற வாழ்க்கிற டைம்லேயே முக்தனாக மாறிடுறது. அந்த முக்தனாக மாறுறதுக்கு ஹெல்ப்பு, ஒரு ஆள் வேணும். அந்த ஹெல்ப்பு யார்? அந்த அம்பாள் தான் அப்படிங்கிறதா இதனுடைய ஒரு தாற்பரியம். நீங்கள் அந்த தாற்பரியத்தை புரிஞ்சுட்டேன்னா ஒன்றுமே கிடையாது. அதுதான் லலிதா சாஸ்திரநாமத்தோட இந்த 1000 நாமங்களுடைய, இந்த 1000 நாமம் முடிகிறதுக்குள்ள ஏதோ ஒரு நாமத்தில் எல்லாருக்கும் கட்டாயம் அந்த சாட்சாத்காரம் வந்துடும். அந்த இன்வால்மெண்ட் வர 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 வர. இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 10 நாமம் ஆனவுன்னே பாருங்கள், மனசு அப்படியே லேசாகிடும், அப்படியே நம்மளை தூக்கிட்டு போங்க, அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். அது அம்பாளுடைய கிருபையினால் தான் நடக்க முடியுமே தவிர மனுஷ செயலில் ஒன்றும் கிடையாது. த்யாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்த்ராம் கரகலிதலசத் ஹேம பத்மாம் வராங்கீம் சர்வா அலங்காரயுக்தாம் சததமபயதாம் சததமபயதாம். அப்படின்னா எப்பவும் அபயம் கொடுக்குறது, அப்பப்போ கொடுக்குறது கிடையாது. சததமபயதாம் பக்தநம்ராம். கொஞ்சம் சில சமயம் எனக்கு இந்த நாக்கு வந்து இது தளர்த்துக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி தான் வந்து வந்து போயின்ட்டுருக்கோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. யூ என்ஜாய் த நாமம். ஏன்னா அந்த நாமம் சொல்கிறப்போ உள்ளேந்து வர்றதுனால சில சமயம் அது அப்படி நாய் தழதழக்கும். பக்தனம் ராம் பவானி ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்தீம் சகலசுரனுதாம். எல்லா தேவர்களும் கும்பிட்டு உட்காந்துருக்கு. எத்தனை 33 கோடி தேவர்களும் அம்மா 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 அம்மான்னு ஜெபிச்சுட்டு இருக்கணும். சகல சுரனுதாம் சுரன் அசுரன் சகல சுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம். இது சிம்பிள் அர்த்தம்தான். தாமரைப்பூ போன்ற முகம், தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்கள். அம்பாளோட கண்களுக்கு வந்து நிறைய சொல்லுவாள். பர வர பார்த்துட்டேன்னா அந்த கண் அழகை ரொம்ப சொல்லுவாள். இந்த லலிதா திரிசதியும் லலிதா சகஸ்திரநாமமும் போட்டி போட்டுண்டு அம்பாளோட உருவத்தை சொல்லும். அதை கேட்க 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 நமக்கு ரொம்ப அழகு அப்படியே நமக்கு மனசில் வந்து
அந்த அப்படியே அந்த உருவம் வந்து எனக்கு மனசில் பதியும். கோல்டன் கலர், அம்பாளோட கலர், கோல்டன் ட்ரெஸ்ஸு, அந்த கோல்டன் லோட்டஸ் இருக்குது பார்த்தேடா, தாமரை, அதை கையில் வச்சுட்டு இருக்கலாம். நல்ல அவயங்கள், நல்ல அவயங்கள், நல்ல ஒரு சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் எப்படி அங்கங்கள் இருக்கணுமோ அந்த மாதிரி அங்கங்கள், எல்லா அலங்காரமும் அவளுக்கு இருக்கு. எப்பவும் அபயம் அளிக்கிறான். நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி பக்தர்களோட இறக்கம் நாம இருக்கு. அவ்யாஜ கருணாமூர்த்தி, நம்ம திருசதியில கருணாமிருத சாகரா, கருணையோட கடல், கருணையோட கடல், அவ்யாஜ கருணாமூர்த்தி. இது லலிதா சஹஸ்ரநாமம். கருணாமிருத சாகராங்கிறது திருசதி, ரெண்டுலையுமே அவ கருணையை வந்து அப்படியே வியக்கிறான். இப்படியெல்லாம் கூட கருணை பண்ண முடியுமா அப்படின்னு வியக்கிறான். ஸ்ரீவித்யா ரூபிணி, ஸ்ரீவித்யானா உங்களுக்கு தெரியும், பஞ்சத சாட்சரின்னு சொல்லுவோம், வித்யையிலேயே பெரிய வித்யை ஸ்ரீவித்யா. இன்னும் சொன்னால் தமாஷா இருக்கும், அம்பாளுடைய ஸ்ரீவித்யா மூல மந்திரம், அதில் பெரிய உபாசகர் யாருன்னு கேட்டான். ரொம்ப ஸ்ரீவித்யா உபாசகர்லேயே ரொம்ப மகோன்னமானது யாருன்னு கேட்டால் பரமேஸ்வரனா. பரமேஸ்வரன் தான் அம்பாளை எப்பவும் ஜெபிச்சுட்டு இருக்கானா ஸ்ரீவித்யா சொல்லி. ஸோ ஸ்ரீவித்யா உபாசகர்லேயே நம்பர் ஒன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன். சாந்தமூர்த்தியும், சாந்தமூர்த்தியும் தேவர்கள் அனைவராலும் துதிக்கப்படுற, 33 கோடி தேவர்களும் எப்பவும் அம்பாளை பிரார்த்திச்சுட்டே இருக்க. எல்லா செல்வத்தையும் சர்வசம்பத் பிரதாத்ரீம், சம்பத்துனா தெரியும் உங்களுக்கு செல்வம், எல்லா சம்பத், அதாவது நம்ம சம்பத்துனா உடனே பணம் காசுன்னு நினச்சிக்காதீங்க, வாழ்க்கையில் நிறைய வகையான செல்வங்கள் நமக்கு தேவை. குழந்தை செல்வத்தில் இருந்து, அறிவு செல்வத்தில் இருந்து, எல்லாமே நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன்னா சம்பத் தான், ஒரே வார்த்தை தான். நம்ம கேட்குறது ஒரு சல்பம்னா உடனே செல்வம், பணம், காசு, நோட்டு, இப்படி அது வந்து ரொம்ப லீஸ்ட், அது இருக்கிற சம்பத்திலே லீஸ்ட் அது தான். மற்ற சம்பத் எல்லாமே நமக்கு கொடுக்கணும், அம்பாட்ட கேட்கணும், அம்பாளே தருவாள். ஒன்று இருக்கு சர்வ சம்பத் பிரதாத்ரீம், எல்லா செல்வத்தையும் அளிக்கிறாளாம். யார் பவானி, அந்த தேவி என்ன செய்கிற வணங்கின்றே இருக்கு. பேர் மட்டும் மாறும், பவானி வரும், திரிபுர சுந்தரி வரும், பராசக்தி வரும், இதுங்க அதெல்லாம் வந்து சும்மா ஒவ்வொரு பேர் மாறி மாறி சொல்கிறப்போ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது அவ்வளோதான். சகுங்கும விலேபனாமலிக சும்பிகஸ்தூரிகா சமந்தஹசிதே க்ஷணாம் சசரசாபபாஷாங்குஷாம் அசேஷம். உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்வாலே ஆத்திர சேஷம் சாப்பிடாதேன்பா. அசேஷம் அப்படின்னா ஒருத்தர் கூட பாக்கி இல்லைன்னு இருக்கும். அசேஷ ஜனமோகினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜபா குசும, ஜபா குசுமன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து செம்பருத்தி பூ சொல்றதுக்கு பேர் ஜபா குசும. ஜபா குசும பாசுராம் ஜபவிதௌஸ்மரேத் அம்பிகாம், ஸ்மரேத் அம்பிகாம், அம்பிகையை நான் தியானம் பண்றேன். என்ன மாதிரி அம்பிகை ஸ்டார்டிங்கில் வருது, ச குங்கும ஆரம்பிக்கிறது, குங்கும பூச்சு, ச குங்கும அலிக சும்பி கஸ்தூரிகா, சும்பினா வண்டு, இந்த வண்டுகள் நாடி போகக்கூடிய அந்த கஸ்தூரி அதை பூசின்னு இருக்காளாம் மேல. சமந்தஹசிதே க்ஷணாம், சமந்த அங்கே அதே தான், எப்போதும் 2 மணி நேரம் சிரிக்கிறது, 2 மணி நேரம் இது. சமந்தஹசிதே க்ஷணாம் 24x7x365 எப்போ சிரிச்ச மூஞ்சி, நினச்சி பாருங்கள்,
எப்பவும் ஒரு சிரிச்ச மூஞ்சி நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் மனசில் பாருங்கள். அது அப்படியே ஆவாகனம் பண்ணுங்க உள்ள. சமந்த ஹசிதே க்ஷணம் சசரச்சாப பாசாங்குஷாம், அம்பு வில்லு பாசம் அங்குசம் ஆகியவற்றை வந்து கையில் வச்சுருக்க. அசேஷ ஜனமோகினி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேஷ அசேஷ, இந்த சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரணும்னு வச்சுக்கோங்க, ஆவை போட்டுருவான். அந்த ஆவை முன்னாடி போட்டாச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் நீங்கள் நான் அன்றைக்கே சொன்னேன், இங்கே ருத்ரன் சமகம்லாம் ஜெபிக்கிறப்ப பார்த்தேன்னா அந்த எஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அது வந்து நம்ம ஆ சேர்த்து படிக்கலைன்னா லக்ஷ்மி அ லக்ஷ்மி. நான் சொன்னிருந்தா இருக்கா லக்ஷ்மீர் மே நஷ்யதான் துவாம்னு சொல்கிறானே, அலக்ஷ்மீர் மே நஷ்யதான் துவாம் விருணே, எனக்கு அலக்ஷ்மியை வந்து இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மாற்றி சொன்னால் உங்களுக்கு தெரியும் அர்த்தம் இப்படி வருங்கிறது, யூ நோ இட் வெரி வெல். சிகப்பு மாலை அணிஞ்சின்னு இருக்கா, ஆபரணம் அணிஞ்சின்னு இருக்கா, ஆடை அணிஞ்சின்னு இருக்கா, செம்பருத்தி போட நிறம் உடைய அம்பிகை. எந்த காலத்தில் ஜபிக்கணும் அதுதான் அங்கே முற்கும். ஸ்மரேத் அம்பி ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பி. இந்த வெள்ளிக்கிழமை 6-7 உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த 4:30 மேலே எப்போவுமே தினமே வந்து நமக்கு வந்து பிரதோஷ காலம்தான். காலையிலையும் அதே மாதிரி தான், 4:30 நல்ல காலம்தான். இப்போது அந்த சமயத்தில் ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பிகாம் அம்பாள நினைக்கணுமா? ஸோ இப்படி ஆகிறேன். இங்கே அடுத்தது இக்ஷு கோதண்ட புஷ்பேஷும், சில புக்கில் இருக்கும் சில புக்கில் இருக்காது. இக்ஷு கோதண்ட புஷ்பேஷு பாசாங்குஷ கரோஜ்வலாம் உத்யத் சூரிய நிபாம் வந்தே ஸ்ரீலலிதா மகா திரிபுரசுந்தரீம். திரிபுரசுந்தரின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் வாணி, 4 காலில் வந்து விஷ்ணு ருத்ரன் அபா இருப்பா, சிவன் படுத்துன்னு இருப்ப, அம்பாள் அப்படி உட்காந்துருப்பான், அப்புறம் கணபதி மற்ற எல்லாம் அவெல்லாம் இருப்பான். இந்த கையில் வந்து கரும்பு வச்சுருந்துருப்பான். இது லலிதா மகா திரிபுரசுந்தரியுடைய பாஸ்டர். அந்த அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பேன். ஸ்ரீலலிதா மகா திரிபுர சுந்தரி, இந்த படத்தை நீங்கள் மனசுள்ள வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாமம் வர்றப்போ அதை ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே. நம்ம இப்போ படிக்க போகிறோம், இப்போ அடுத்தது படிக்க போகிறோம், ஹிருதய காசம்ங்கிற இடத்துல இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி கொண்டே வச்சுட்டு இந்த நாமத்தை சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி கண்ணில் தண்ணி வந்ததுன்னா தயவு செஞ்சு துடைக்காதீங்க. என்ன சொல்கிறான்னா, கண்ணுலேருந்து அந்த அழுகையானது கண்ணீர், ஆனந்த கண்ணீர் அப்படியே வழிஞ்சு 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 அப்படியே நம்ம தாடை வழியாக கழுத்து வழியாக அப்படியே வந்து நம்ம ரெண்டு நெஞ்சும் சேர்ற இடத்துல ஒரு குழி மாதிரி ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் டச் பண்ணணும். நினச்சி பாருங்க, அப்போ எவ்வளோ கண்ணீர் வரணும்னு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி நாங்கள் வராது, மூக்கு வர்றப்பே அது ட்ரை ஆகிடும். கண்ணிலே அந்த கொட்டி 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 வழிஞ்சு டவுன்வேர்ட் தானே, வாட்டர் வில் கோ டவுன்வேர்ட்ஸ், அப்படியே வந்து அப்படியே கழுத்து வழி அப்படி இறங்கி அந்த நெஞ்சினுடைய குழிக்கு வரணும். ஏன்னா நெஞ்சு குழியில் என்ன இருக்கே, அந்த தஹரா காசம். இந்த அடுத்து சொல்ல போகிறேன், அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும், எங்கே வச்சு தியானம் பண்ணணும்னு அடுத்து சொல்லுவேன் நான். அதை இப்போ நீங்கள் நினச்சிட்டு ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான், அங்கே இந்த லலிதா மகாத்ரிபுர சுந்தரியுடைய இதை நம்ம ஆவாகனம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க. சொல்லணுமா வேணாம், என்ன வேணும் உங்களுக்கு கிடைக்கும், என்ன வேணாம் என்ன வேணாம் கிடைக்கும். இப்போ அடுத்தது, இப்போ ரொம்ப முக்கியமான சாப்டருக்கு வர்றோம். இப்போ இந்த உள்ளுக்குள்ள நாமங்கள் போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்கள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தியானம் முடிஞ்சிருத்து உடனே நாமம் போகலாம் ஸ்ரீ மாத்ரே நம இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, பிஃபோர் கோயிங் இன்சைடு
இப்போ இந்த வர்ணனையெல்லாம் நிறைய வரும். அம்பாளோட ஒவ்வொரு பாதி இடுப்பு இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்மளுடைய இந்த சிற்றறிவு இருக்குது பார்த்தீங்களா, லிமிட்டட், அதை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல வரும் சிவசக்தியாயுக்தோ, திரிசதியில் ஆரம்பிக்கும். சிவனும் பார்வதியும் சேர்ந்துருக்கிற மாதிரி. நீங்கள் கும்பகோணம் போகிற வழியில் பார்த்தேன்னா சக்தி முற்றம்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் யார் மெயின் விக்கிரகம்னு பார்த்தேன்னா அம்பாள் வந்து சிவன் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிவன் அக்னி ரூபம், அக்னி ரூபத்தை சிவன் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதோடைய தாற்பரியம் வேண்டாம், வேறு தாற்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அம்பாளுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்சமாகவும் மாயாசக்தியாகவும் அந்த சத்துலேருந்து உருவானது. சிவன் இருப்பு சத்து, இப்போ சத் சித், அந்த ரெண்டும் சேர்றது தான் இந்த ஆலிங்கனம், மடியில் இது பண்ணுறது. அப்போ நான் நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி. அந்த இதெல்லாம் அந்த வர்ணனைலாம் வர்றப்போ நம்மளுடைய இந்த நமக்குன்னு உள்ள சில அறிவுக்கு பார்த்தீங்களா, இந்த ரொம்ப லிமிட்டடு. நம்ம இந்த லௌகீகத்தில் யோசிப்போமே, தயவு செஞ்சு அதை யோசிக்காதீங்க. யோசித்தேன்னா உங்களுக்கு அந்த அதனுடைய ரியாலிட்டி உள்ளே போகவே போகாது. ரெண்டாவது வந்து இந்த மேலெழுந்த வாரியான அர்த்தத்தையே எடுக்க முடியாது. இப்போ வந்து பாருங்கட்டுங்களேன், சதுர்பாகு சமன்விதா, நாலு கைகளை உடையவள். நீங்கள் எந்த புக்கு வேணால் எடுத்து பாருங்க, சதுர்பாகு சமன்விதாக்கு நாலு கைகளை உடையவள். அடுத்த நாமம் போயிடும். நாலு கைகள் உடையவள்ங்கிறது மட்டும்தான் அதோட மீனிங்காக இருக்க முடியுமா? யார் சொல்லியிருக்கா? வாக்தேவதைகள் சொல்லியிருக்கா. அப்போ சொல்கிறப்போ நாலு கைகள் உடையவள்ங்கிற அந்த நாமத்துக்கு அந்த அர்த்தம் மட்டும் வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட அதில் வி ஹாவ் டு கோ இன்சைட், வி ஹாவ் டு கெட் இன்சைட். நம்ம உள்ளே போனால் தான் வருது அந்த நாமம்லாம் வருது. வர்றப்ப நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய நாமம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இன்னொன்று வந்து நகி நிந்தா நியாயம்னு இருக்குது மீமாம்சத்தில் சொல்லுவாங்க. நகி நிந்தா நியாயம் அப்படின்னா என்னது அப்படின்னு என்ன, கராங்குலி நகோத் பண்ண கராங்குலி நகோத் பண்ண, நம்முடைய அம்பாளுடைய கை நகை இருக்கு பார்த்தியா, அதில் அது இருக்கு பார்த்தியா, அதுலேருந்து நாராயணருடைய பத்து உருவம் வந்ததுன்னு ஒரு நாமம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம நகி நிந்தா நியாயத்தை கொண்டு வரணும். என்ன அர்த்தம், பெருமாளுடைய பத்து அவதாரமும் அம்பாளுடைய கை நகத்துலேருந்து வந்தது. இப்போது ஒருத்தர் வந்து நாராயண பக்தி செய்கிறவான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன தோணும், அவ லலிதா சாஸ்திரநாமன் கேட்குறான், நாராயணர் வந்து அம்பாளுடைய நகத்துலேருந்து வந்தாங்க. இதில் என்னன்னு கேட்டேன்னா அம்பாள், விஷ்ணு, சிவன், பிரம்மா எல்லாம் ஒன்று தான். இப்போ எனக்கே வந்து பரமேஸ்வரன் ஒரு பேர் இருக்குது, கணேசன் ஒரு பேர் இருக்குது. நான் பேங்கில் வேலை பார்க்குறப்ப மேனேஜர் சார்னு ஒருத்தர் சொல்லுவார். ஸோ இப்படி வந்து எனக்கு சாதாரணமாக நமக்கே இவ்வளோ வேலைகள், வேலைக்கேற்ற மாதிரி ஒரு பேர் இதெல்லாம் இருக்கிறப்போ பரதேவதைக்கு இருக்காதா? ஸோ இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாம் ஒரே தான். அந்தந்த நேரத்துக்கு இப்போ வந்து படைக்கிறாரா பிரம்மா, காக்கிறாரா விஷ்ணு, லயம் பண்ணுறாரா சிவன். ஸோ சில இடத்துல என்னாகும் அப்படின்னா அம்பாளை வந்து ஒரு உத்கிருஷ்டம் அப்படின்னா அப்படி தூக்கி சொல்லணுங்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்படி தான் கொடுப்பேன். அப்போ தட் டசின் மீன் தட் நாராயணருக்கு வந்து இப்படி இன்ஃபீரியர் அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. நிறைய நாகம் அது மாதிரி இருக்குது. கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா, கடைக்கன் பார்வைக்கு கோடி லக்ஷ்மி இருக்கான். இப்போ கோடி லக்ஷ்மின்னா லக்ஷ்மி என்ன அம்பாளுடையதா அப்படின்னு நினைக்கிறேன். அம்பா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் ஒன்று தான். அந்த வேலைகள் அம்பாள் வந்து நமக்கு தெரியல, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, நவராத்திரி கொண்டாடுறோமே, அந்த மூணு மூணு நாள் பிரிக்கிறோமே, எல்லாம் நம்மளை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது மேன்மைப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் வரதே தவிர இந்த நாமத்தை வச்சுட்டு இந்த இன்ஃபீரியர் இது அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. இப்போ நீங்கள் நாராயண வந்து அடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க,
விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் போனேன்னா என்ன ஆகும்னா விஷ்ணு வந்து ஹீ வில் பி கன்சிடர்ட் அஸ் ஏ நமக்கு என்ன தெரியுமா நம்ம கூட இருக்கக்கூடிய பரதேவதை பரபிரம்மம் எல்லாத்துக்கும் வசந்தது அதுதான் நமக்கு தெரியணுமே தவிர எந்த இதை யாரை மேலே தூக்குறா யாரை கீழே தூக்குறா இதெல்லாம் நாமம் நாமம்னு வர்றப்போ அந்த நாமத்தில் இருக்கிற தாற்பரியத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த மேலெழுந்தவ நேற்று சொன்ன சூப்பர் ஃபிஷியலாக இருக்கக்கூடிய நம்ம அர்த்தத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நம்ம நினைக்கிற பலன் வந்து சகஸ்ரநாமத்தில் கிடைக்காது ஏன்னா கையில் நகோத்பன்ன நாராயண தசா கிருத்தியா விஷ்ணுவோட 10 அவதாரம் அம்பாளோட நகத்திலேருந்து வந்துதாமே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அந்த உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய நேமை ஒரு நாமத்தை மேலே கொண்டு வரதுக்காக இன்னொரு ஒரு கம்பேரிசன் வருது அவ்வளோதான் நீங்கள் அதை அதோடு நீங்கள் வச்சுக்கணும் தவிர வேறு ஒன்றும் நம்ம நினைக்கக்கூடாது ரெண்டாவது நாலாவது ரொம்ப முக்கியம் போன தரமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் மந்திரத்தோட அர்த்தம் மந்திரத்தோட அர்த்தம் தெரியாமல் ஜெபிக்கக்கூடாது திரிசதியில் சொல்லியிருக்கா என்ன சொல்கிறான்னா மந்திரத்தோடைய இது வந்து திரிசதியோ லலிதா சஹஸ்ரநாமோ லலிதா அஷ்டோத்திரமோ சௌந்தரிய லகரியோ எதாக இருந்தாலும் சரி தேவி மகாத்மியமோ ஏன்னா இதெல்லாம் வந்து வடமொழியில் இருக்குது இப்போ அபிராமி அந்தாதின்னா தமிழில் இருக்கும் படித்த உடனே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் இப்போ இதுலலாம் அர்த்தம் தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் அர்த்தம் தெரியாமல் சொல்கிறது அவர் என்ன சொல்கிறா திரிசதியில் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சஹஸ்ரநாமத்தை கையில் வச்சுருந்தேன்னா திரிசதியை சொல்லாமல் என்னால் முன்னாடி போக முடியாது திரிசதியும் இந்த லலிதா சகஸ்ரநாமமும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும் திரிசதியில் 300 நாமம் த்ரி சதி 300 நாமம் லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமம் இந்த 300 நாமமும் இந்த 1000 நாமத்தோடு எங்கேயாவது ரிலேட்டட் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாமத்தையும் அந்த நாமத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு அடிஷன் மனசில் வந்து அப்படியே அந்த சாட்சா்காரம் உள்ளே வர்றது ரொம்ப ஈஸி ஓ இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காளா ஓ சௌந்தரிய லகரியில் இப்படி சொல்லியிருக்காளா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி அப்போது அந்தந்த இருக்கிற நாமத்தை என்னால் எனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்தந்த நாமத்தை அந்தந்த இடத்துல நான் ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறேன் அது ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் ஸோ இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப இதாக பண்ணி பண்ணணும் இப்போ நாமங்கள்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க இந்த சகஸ்ரநாமம் பாட் 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 பாட்டாக பிரிச்சிருக்கும் 1-12 நாமம் ஸ்ரீமாதா அவதாரம் அப்புறம் வந்து 13-54 வரைக்கும் பார்த்தேன்னா கேசாதி பாத வர்ணனை இது இந்த இடத்துல ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு அதாவது புருஷ தெய்வமாக இருந்ததுன்னா பாதாதி கேசாந்த வர்ணனை இப்போ திருப்பதிலாம் போனேன்னு வச்சுங்கோ அந்த தீபாராதனை காமிக்கிறப்ப காலிலிருந்து அப்படியே மேலே கொண்டு வருவான் பாதாதி கேசாந்த வர்ணனை புருஷன் நம்ம இப்போ அதை நம்ம தானே பிரித்து வச்சுருக்கோம் விஷ்ணு புருஷன் சிவன் புருஷன் அம்பான்னு வச்சுக்கோங்க லேடியாக தானே நம்ம பார்க்குறோம் ஒரு ஃபீமேலை பார்க்குறோம் அப்போது கேசாதி பாதாந்த வர்ணனை தலையிலிருந்து அப்படியே காலுக்கு கொண்டு வரும் ஆனால் அம்பாட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டேன்னா சிவசக்தி சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நமஹா சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து கேசாதி பாதாந்த வர்ணனையும் சொல்லலாம் பாதாதி கேசாந்த வர்ணனையும் ஏன்னா சிவசக்தி சிவன் இருக்க சக்தி இருக்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து நீங்கள் அப்படியே யோசிக்க இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டைம் முன்ன பின் ஆகும் ஆனாலும் இதை நம்ம இந்த கிரவுண்டை ரெடி பண்ணி நம்ம நாமத்துக்கு போயிடுவோம் நாமம் வந்து பல நாமங்கள் வந்து வர்ணனையாக இருக்கிறதுனால அப்படியே போயிட்டே இருக்கும் பல நாமங்களில் வந்து தாத்பரியம் ஜாஸ்தி இருக்கும் இப்போ தகரா காச ரூபிணி அப்படிலாம் சட்டுன்னா போயிட முடியாது இந்த நாமத்தை விட்டுலாம் அப்படி போயிட முடியாது நீங்கள் வந்து புஸ்தத்தில் பார்த்தேன்னா தகராகாச குகையில் இருப்பவள் அப்படின்னு போட்டுருவோம்
வாட் யூ மீன் பை தகராகாசம்? எனக்கு அதானே வேணும். தகராகாசம் சொல்கிறேன் இல்லையா, ஹிருதய குகை சொல்கிறேன் இல்லையா, அப்படின்னு என்னது எனக்கு அதுதான் வேணும். அதில் வசிக்கக்கூடிய அந்த அம்பாள், அம்பாளை அங்கே வச்சு தியானம் பண்ணணும். இப்போ இந்த சொல்லிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு வந்து அபிராமி அந்தாதி ஒரு ஞாபகம் வருது. அந்த இடத்த நம்ம விட முடியாது, ஏன்னா அபிராமி அந்தாதியும் சௌந்தரிய லகரியும் இது சான்ஸ்கிரிட், அது தமிழ். நீங்கள் அந்த அர்த்தத்தை பார்த்தே என்ன போகிறோம், எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதுலேயும் 100 பாட்டு, அதுலேயும் 100 பாட்டு. அப்போ சௌந்தரிய லகரியை நீங்கள் படிக்கிறேன்னா இந்த அபிராமி அந்தாதியை கையில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி நான் வந்தது லலிதா சஹஸ்ரநாமம் திருசதியும் சொன்னேன் பார்த்தேடா, விட முடியாது, நீங்கள் விடவே முடியாது. விட்டு நீங்கள் வந்து அர்த்தத்தை பண்ணினோன்னா நமக்கு வந்து எதையோ நம்ம வந்து விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்போ இந்த அபிராமி பட்டர் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவரை நான் வந்து ஐ வாண்ட் டு பிரிங் ஹிம் ஹியர். இந்த அபிராமி பட்டர் யார்? ரொம்ப பாவமான ஆள், சாமிகிட்ட போய் பூஜை பண்ணின்னு இருப்பார், இது பண்ணி ரொம்ப வேண்டின்னு இருப்பார். அம்பாள் எப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு உனக்கு நான் சாட்சாத்காரம் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, கொடுத்தே அவன் கொடுத்துருவார். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, ஷீ வாண்ட்ஸ் டு டெஸ்ட் யூ. நல்ல முடிவு பண்ணியாச்சு, நல்ல தீவிர பக்தன் இருந்தார். இப்போ திரௌபதி வந்து அந்த மானபங்கம் பண்ணப்போ ஃபஸ்ட்டு கூப்பிட்டவுடனே கிருஷ்ணன் வரல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தனைக்கும் யார், அண்ணா தங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ என்ன பண்ணுறா, முதல்ல கையை வச்சு பிடிக்கிறான் இழுக்கிறப்போ. அப்புறம் என்ன பண்ணுறா, நம்ம கைலாம் ஒத்து வராது, கிருஷ்ணான்னு அந்த கையை மேலே தூக்குறான். தூக்குனவன தான் அங்கிருந்து எல்லா விதமான புடவைகள் இன்னும் சொல்லி காப்பாற்றுறான். ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து என்றைக்குமே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம், நம்மளை வைப்பான். ஸோ நம்மளே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து கஷ்டம் வருது, ஒரு மாதிரி வருதுன்னு வச்சுங்கோ, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், உங்களுக்கு அம்பாள் வந்து அருள் பண்ண போகிறா. முடிவாயிடுது, அபிராமி பட்டிருக்கு அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அரே அம்பாள் சரி டெஸ்ட் வைக்கணும் இல்லையா. ஒரு நாள் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் அதை நீங்கள் மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டு கண்ணில் தண்ணி வந்தால் கூட வரட்டும், அதை பற்றி நீங்கள் கவலையே விடாதீங்க. கண்ணில் தண்ணி வந்ததா வரட்டும்ங்கிறேன் நான். அது உள்ளுக்குள்ளே உண்டடைய அந்த என்ன, சும்மா வந்து ஒருத்தர் போய் நீங்கள் சிரிஞ்சோ, நீங்கள் போய் அழுங்கோ, சிரிச்சுருவாடா, அழ முடியுமா? உள்ளேந்து அந்த அந்த உணர்ச்சியானது மேலே வர்றப்ப தான் நம்ம கண்ணிலேந்து தண்ணி வரும். சினிமா சீரியலை பார்த்து, டிவி சீரியலை பார்த்து அழறா நிறைய பேர், டிவி சீரியலை பார்த்து அழறா. அது வெறும் ஒன்றும் இல்லாத அவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சுமே அழற. அப்போது நமக்கு ரியலாக இருக்கக்கூடிய இந்த அம்பாள், நம்மளை எப்பவும் காப்பாற்றின் இருக்கிற இந்த அம்பாளை நினச்சாலே நாக்கு தளர்ந்து பண்ணணும். இப்படி சொல்ல வரலான்னு நினைக்கிறப்பே வெதர் வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட்டுங்கிற அளவுக்கு நமக்கு அது வருது. அதுதான் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஏக்குடைய டெவலப்மெண்ட்டு, இந்த சத்வகுணம் மேலே வந்துட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த சத்வகுணம் இருக்குது, ரஜஸ் இருக்குது, தாமச குணம் இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் அது ஒவ்வொன்றும் மேலோங்கி நின்றுட்டே இருக்கும். தூங்குறோமா தாமச குணம் இருக்கும், காலையில் ஓடி ஆடி பண்ணுறோமா ரஜஸ் இருக்கும், ஜெபிக்கிறோம் நல்ல காரியம் பண்ணுறோம், தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், அப்போது ரஜஸ் சாரி சத்துவம் வரும். இந்த அம்பாளை நினைக்க நினைக்க அந்த சத்வகுணம் மேலே வர வரனா அழுக வரும். அழறான்னா வட்ட சத்வகுணம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒருத்தன் வந்து போய் ஒரு தாமச குணத்தில் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு அழுக வராது. ஏன்னா அங்கே என்ன டாமினண்ட்டாக இருக்குது, முரட்டுத்தனம் அங்கே டாமினண்ட்டாக இருக்குது, தாமச குண ரேட்டாக இருக்குது. இங்கேயும் அங்கேயும் ஓடின்ற எல்லாத்தையும் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அங்கே ரஜஸ் இருக்குது, அழுக வராது. இந்த சத்வகுணம் மேலே பீரிட்டு வந்தால் தான் நமக்கு அழுக கண்ணால் அப்படி கொட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த அழுக உருண்டு 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 வந்து அந்த தகராகாசத்துக்கு வரட்டும். அவர் என்ன பண்ணுறார், சுவாமி தரிசனம் பண்ணிட்டுருக்கார். அங்கேருந்து சரபோஜி ராஜா வரார், தஞ்சாவூர் ராஜா வரார். அவரை பார்க்குறார், பார்த்துட்டு சாதாரணமாக ராஜாவை பார்த்தோம்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், உடனே வில் கம் டு த அட்டென்ஷன் பொசிஷன் வந்துடுவோம் இல்லையா. இவர் பார்த்துட்டு இருக்கார், அம்பாவை பார்த்துட்டே இருக்கார். அவர் வரார், இவர் பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு அங்கே
சரபோஜி ராஜாவுக்கு ஈகோ டச் ஆகிடுறது. நான் வந்திருக்கேன், யாரையும் கண்டுக்காமல் இருக்கேன், சரி போட்டோம் அப்படின்னு. இது யாருன்னு கேட்குது. அப்போ எல்லாரும் சொல்கிறா, அவர் ஒன்றும் அவ்வளோ மனநிலை பாதிக்கப்படும். யார், சுவாமியை அம்பாளை நினச்சி நினச்சி பேசுகிறவா, மனப்பித்து பிடிச்சவர், அவளுக்கு அவருக்கு கொஞ்சம் புத்தி சரி அப்படின்னு சொல்கிறான். அவள் பக்கத்தில் இருக்கிறான். அப்படியா, சரி சரி அப்படின்னு. சரி, நிஜமானமே ஒரு புத்தி சரி இருக்கு, வாய்ப்பு இல்லை, பார்த்தா நல்ல ஆள் நல்லா இருக்கார், பட்டப்பட்ட விபூதிட்டு இருந்திருக்கார். சரி, நம்ம இவர் ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு. அன்னைக்கு தை அமாவாசை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன கேட்குறார், சுவாமி இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறார். யார் கேட்குறார், சரபோஜி ராஜா இந்த அபிராமி பட்டத்தை கேட்குறார். நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்களை நீங்கள் அபிராமி பட்டற இடத்துக்கு கொண்டு போங்க ப்ளீஸ். அப்போ தான் நான் சொல்கிறேன் அந்த ரியாலிட்டி, அந்த ஒரு என்ன சொல்கிறது, மனசில் அந்த ஒரு சந்தோஷம் வரும். இனி கதையாக கேட்காதீங்க ப்ளீஸ், ரொம்ப கதையாக கேட்கவே கேட்காதீங்க. இப்போ அபிராமி, நம்ம எல்லோரும் இப்போ அபிராமி பட்டறா இருக்கான்னு நினச்சிக்கோங்க. உடனே அபிராமி பட்டற அங்கே யாரை பார்த்துட்டுருக்கா, அம்பாளை பார்த்துட்டுருக்கா. அம்பாள்னு உடனே நம்ம யாருக்கு ஈக்குவல் பண்ணுவோம், பௌர்ணமி நிலவு, முழு நிலவு இருக்கா. முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா, அவருக்கு அங்கே பௌர்ணமி நிலவு அம்பாவோட பார்த்துட்டு இருக்கார். அவர் திரும்பி கூட பார்க்குற இந்த பக்கம் பௌர்ணமிங்கிறார். ராஜா பார்க்குறாருன்னு எனக்கு நான் இது பண்ணுறியா, ஆர் யூ மேக்கிங் ஃபன் ஆஃப் மீன்னு. சரி, இப்போ என்ன பண்ணுற, மறுபடியும் யோசித்து சொல்லு இது என்ன திதி அப்படின்னு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற. அவருக்கு உள்ளே இருக்கிறது அங்கே வந்து அம்பாள், பேசுறது யார், அம்பாள். அவர் பேசுகிற, அவர் சொல்கிற பௌர்ணமிங்கிறது. சரி, ரைட்டு, இவரை பிடிச்சி கூட்டு வாங்க, அங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டின்னு போய் ஒரு 100 உரி, அதாவது கயிறு கயிறாக கயிறு கயிறாக கட்டி 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 மேலே கட்டி அதில் அவரை நிற்க வச்சு கீழே வந்து அக்னியை மூட்டி விடுறாங்க. அக்னியை மூட்டி விடுற தக்கன்னு அவருக்கும் அந்த அக்னிக்கு நடுற ஒரு சே ஒரு 15 அடி வச்சுக்கோங்க. 15 அடியில் இருக்கிறப்ப உங்களுக்கு சூடு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறார் சரபோஜி, திருப்பியும் சொல்கிறார், பா இங்கே பாரு, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், தப்புன்னு சொல்லிவிடும், நான் விட்டுறேன் அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறார், சொன்னது நானாக இருந்ததுன்னா நான் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டுருவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்பாள் சொல்லியிருக்கா, அவளோட பிஹாஃபில் நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்க முடியும், நியாயம் தானே, யோசிச்சு பாருங்க. அப்படி நினைக்கணும், நான் சொல்லலைன்னு நினைக்கணும். அதுதான் நாம் அங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நான் செய்யறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அகங்காரம் மேலே வரது பாருங்க. அது சரி, ரேட் மூட்டை அப்படின்னா அவர் உடனே பார்க்குறார், பாட ஆரம்பிக்கிறார், பாட ஆரம்பிக்கிறார், பாட ஆரம்பிக்கிறார். ஒரு பாட்டாச்சு, ரெண்டு பாட்டாச்சு, மூணு பாட்டாச்சு, இப்படி பாடிட்டே இருக்கார். 78 பாட்டு பாடியாச்சு. என்ன சிச்சுவேஷனில் அவர் பாடுறார், கீழே அக்னி, ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சவொடனே ஒவ்வொரு உரியோட கயிறும் அங்கே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி த உரி இஸ் கமிங் டவுன் ஸ்லோலி, 1 1 1. இப்போ சே ஒரு 5 அடி கிட்ட வந்துடுறாரு. 78 பாட்டு பாடியாச்சு இல்லையா, ஸோ 78 உரியை கட் பண்ணியாச்சு. இன்னும் 22 உரியில் தான் பேலன்ஸ் ஆகி நிற்குது. அப்போது அந்த இடத்துல அவர் பார்க்குறார், அப்படியே யோசிக்கிறார், அம்மா இங்கே பாரு, எனக்கு வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட இப்போ பிரச்சனையே இல்லை, இந்த ராஜா என்னை கொன்றுவானே எனக்கு, ஏன்னா நான் எப்படியோ இருந்தவனை நீ என்ன பண்ண, என்ன உன்னோட காலடிக்கு கொண்டு வந்தவன் நீ, உன்னோட பாட்டை பாட வச்சது நீ, நான் யார்கிட்டயாவது போய் எந்த நல்ல சத்சங்கத்தில் இருந்திருக்கேனா, இல்லை என்ன ஏதாவது அப்படியே வடமொழி படித்து ஜபம்லாம் பண்ணியிருக்கேனே, நான் சாதாரணமான ஒரு படிப்பு அறிவு ஒரு லேசாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், எனக்கு நீ வந்து அருள் கொடுத்துட்ட, இப்போ நீ என்னோட உள்ளே இருந்து நீ என்ன சொல்லியிருக்க, பௌர்ணமின்னு சொல்லியிருக்க, என்ன இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, இப்போ நீ வந்து வரலன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ வரலன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியுமா, நீ சொன்னது தப்புன்னு ஆயிரும். எப்படி பாருங்க, அவர் சாகரில் கவலைப்படலை, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை பாருங்கள் நீங்கள் ப்ளீஸ்.
அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை பாருங்கள். என்ன சொல்கிற, நீ சொன்னது தப்பாயிடுமேம்மா, நான் உங்கள்கிட்ட அடியாராக இருந்து என்னால் உனக்கு கெட்ட பேர் வரலாமா, யோசிச்சு பாரு. அது வரக்கூடாது, அதுதான் எனக்கு பயம். இப்போ ஏன்னா இவ்வளோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இன்றைக்கி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் போய் சேர போகிறதுனால என்ன இருக்குது, எப்படி நீ எனக்கு வந்து இது அடைக்கலம் கொடுத்துருவேன் எனக்கு தெரியும். அப்போது அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுற, அந்த 79வது பாட்டு பாடுறப்ப தான் அந்த அதிசயம் நடக்கிறது. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோ என்னை கூட்டினியே. என்ன சொல்கிற, அம்மா நீ அருள் கொடுக்குற வரைக்கும் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஒன்றும் பச்சிலே இல்லை. இப்போது அவாளெல்லாம் எனக்கு வேண்ட வேண்டாம், ஏன்னா அவாட்டம் கலந்து எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் உங்கள்கிட்ட சரணாகதி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, அம்பாளுக்கு இப்போ கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அம்பாளுக்கு கெட்டு வந்து பேர் வந்துடக்கூடாது, அம்பாளுக்கு கெட்டு பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கணும், நிறைய இடத்துல நம்ம இந்த வர்ணனையில் வரும், அம்பாளுடைய ரெண்டு காதலை பார்த்தேன்னா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் வந்து தோடு, ஒரு இடத்துல அப்படி வரும், ஒரு இடத்துல எப்படி வரும்னா சந்திர சூரியன் வந்து அவளுடைய கண்ணுன்னு வரும். இப்போதைக்கு நம்ம அதை எடுத்துப்போம், காதில் இருக்கிற தோடில் ஒரு தோடியார் சூரியன், இன்னொரு தோடியார் சந்திரன். அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த இந்த அப்படி எடுத்துட்டு அப்படி மேலே விடுறா, விட்டவொன்னாங்க அப்படி சந்திரன் ஜிக்குன்னு அப்படியே பௌர்ணமியாக வருது. அமாவாசையை பௌர்ணமியாக பக்தனுக்கு மாற்றியவள் பரதேவதை. இந்த கருணையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்பாள் முதலே முடிவு பண்ணிட்டா, இவனுக்கு சாட்சாத்காரம் கொடுத்து இவனை நம்மகிட்ட சேர்த்துக்கிறதுன்னு. அப்புறம் சொல்கிறா, அப்பா நீ 78 79 பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன், நான் சந்திரனை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி பேசாமல் இருக்காத, பாக்கி உள்ள பாட்டை பாடு அப்படின்னு. நீங்கள் இங்கே அபிராம அம்தாதி பாருங்களேன், 1லேருந்து 78 வரைக்கும் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் வேர்ட்ஸுக்கும் 79 விட்டுருக்கோம், 80லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. ஏன்னா 80லேருந்து 100 வரைக்கும் சந்தோஷம், ஃபுல்லாக சந்தோஷம். 1லேருந்து 78 79 பார்த்தேன்னா, நான் எனக்கு நீ வந்து சாட்சாத்காரம் கொடுத்த, அப்படி பண்ண இப்படி பண்ண, நான் வந்து உங்களோட வந்து அடியாக இருக்கேன், என்னை நீ அடியாராக எடுத்துட்ட. அதுலேருந்து பார்த்தேன்னா அம்பாவுடைய வர்ணனை, ஃபுல் வர்ணனை 80லேருந்து 100. அதை நான் அப்பப்போ உங்களுக்கு அந்தந்த ஒரு ஒரு அருட்பாவை வந்து இந்த சகஸ்ரநாமத்தோடு பொருத்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், அப்படி செய்வோம். ஸோ ஏன் அபிராமி பட்டர் நான் கொண்டு வந்தேன்னு சொன்னேன்னா, அபிராமி பட்டர் இந்த கண்டெம்பரரி இந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி வருஷம்லாம் கிடையாது, நம்மளோட வாழ்ந்தவர். அவருக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல், அதில் ஒரு 100ல் 1 பங்காவது நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க. எதுவுமே நெங்கிட்ட ஒன்றும் கிடையாதுப்பா, நீ பார்த்துக்கு உன்னுடைய செயல். காலையில் எழுந்திருக்கிறேன்னா, ராத்திரி தூங்குறேன்னா, நடுவில் நடக்கிறது பூரா உன்னோட கிருபை. ஏதோ இந்த கெமிக்கலில் சொல்லுவா தெரியுமா, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவான், ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா நடுவில் ஒரு கேட்டலிஸ்ட்னு ஒன்று வரும், கெமிஸ்ட்ரியில் வரும் அது. அந்த கேட்டலிஸ்ட் வந்து யாருன்னு கேட்டேன்னா அம்பாள், அவள் வந்து உங்களை சேர்த்து விட்டு, அதாவது சத் சித் ஆனந்தம் சொன்னேன் இல்லையா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கூட சேர்த்து. எல்லா நாமத்துக்கும் கடைசி எண்டு வந்து ஆன்மீக லட்சியம் வந்து இதுதான். பார்த்தா வர்ணனை இருக்கும், அவள் நாமம் இருக்கும், அவள் வந்து இவா கூட போரிட்டான் இருக்கும், ஆனால் நாமத்துடைய லட்சணம் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வரேன். இப்போது நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எங்கே வச்சு பூஜை பண்ணுறது, தகராகாசம் வந்தேன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து அபிராமி பெற்றோட நிற்கிறது, எங்கேயும் இருக்குங்கிறாலே இருப்பிடும் அந்த தகராகாசம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வச்சு பூஜை பண்ண வேண்டிய இடம் அது எங்கே இருக்குது. அதுக்கு நாராயண சூக்தத்தில் அவர் கொண்டு வரார், அதோ நிஷ்டியா விதஸ்தியாந்தே நாப்யா உபரிதிஷ்டதி. அது எங்கே இருக்கா, நீங்களே செக் பண்ணி பாருங்க. நம்முடைய நாபி இருக்குது, தொப்புள், தொப்புளில் இந்த கை எப்படி வைங்க,
அங்கிருந்து இப்படி இப்படி ஒரு அளந்து பாருங்க, அவாவா கை அவாவா உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். அம்பாள் அப்படி தான் கொடுத்துருப்போம். அந்த தொப்புள்ள ஒரு கை வைங்கோ, இப்படி வச்சேன்னா அந்த கட்டை விரல் தொடர இடம் வந்து பார்த்தேன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த நெஞ்சு குழி அந்த இடத்துக்கு. நீங்கள் இந்த ஹிருதயாதியும் நம்ம இதயம்னு படிக்கிறோமே ஹார்ட்டு, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து ஃபிசியலாஜிக்கலாக இருக்கக்கூடியது, இது வந்து ஆன்மீக தொடர்பு. ஸோ நம்ம விரல் இப்படி வச்சு பாருங்க, வச்சு பார்த்தேன்னா டச் ஆகும் அந்த நெஞ்சில், அந்த நெஞ்சில் டச் ஆகிறது வந்து அதுதான் வந்து தஹராகாசத்தோட இருப்பிடம். இதோடு நான் முடிச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு ப்ளீஸ் கொடுங்க, ஏன்னா பாதியில் நிறுத்தி நான் நல்லா இருக்காது. இது எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், எனக்கு ஒரு சின்ன ஒரு கேமரா கொடுங்களேன், சொல்லி கொடுங்க. அப்படின்னா அதே நாராயண சுத்தத்தில் சொல்கிற நீலதோயதமத்யஸ்தாத் வித்யுல்லேகே பபாஸ்வரா. வித்யுத் அப்படின்னா மின்னல், அப்படி படிச்சு அப்படி. அதாவது நாராயண சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நெல் வருது இல்லையா, முளை ஃபஸ்ட்டு நெல் போட்டோம், அதுலேருந்து ஒரு முளை வரும் பார்த்துக்கலாம், குட்டியாகும், அதோட சைஸை மனசில் நினச்சிக்கணும். அதோட உருவம் எப்படி, வித்யுத் லேகே பபாஸ்வரா, மின்னல் மாதிரி இருக்குமா, அப்படி அப்படி படிச்சுனேன் அப்படி இருக்குமா. சரி, இது எப்படி போகும், இதோட ரூட்டெல்லாம் எப்படி, இந்த பிராணன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி போகிறது, இது எப்படி ஏதாவது ஒரு இடத்துல நிற்குமா இல்லை ஏதாவது இருக்குமா என்ன பண்ணும்னு கேட்டேன்னா, அதுக்கு சொல்கிறார் ஆபாத தலமஸ்தக, அதே நாராயண சுக்தம் தான். ஆ, இந்த சான்ஸ்கிரிட்ல ஆ அப்படிங்கிறது வந்து ப்ரிபோசிஷன், ஃப்ரம்னு அர்த்தம், நீங்கள் எதை வேணால் ஆ எடுத்துக்கோங்க. ஆ ஆபாத ஆ பிரம்ம கீட ஜனனி, பிரம்மாவிலிருந்து புழு பூச்சி வரைக்கும் அம்மா. ஆபாத, அப்போ இங்க என்ன சொல்றா, ஆபாத தலமஸ்தக, பாதத்திலிருந்து அப்படியே மேலே வந்து தலை உச்சி இருக்கு பாருங்க, அது வரைக்கும் இந்த பிராணன், பிராணன்னா என்ன, இதுதானே நம்மளுடைய உயிர் சக்தி தானே, இதைத்தானே நம்ம சொல்றோம். இப்போ உள்ளுக்கு நம்ம வழிபடுறதே என்னது, அந்த அது அப்படி பிராணன் அப்படி போயின்னு இருக்கான் அது. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், இருப்பிடம் பார்த்துட்டோம், எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம், ஷேப் எப்படி இருக்கும், ஷேப் அதோட வடிவம் தெரியணும் இல்லையா. பத்மகோஷ பிரதீகாசகும் ஹிருதயம் சாபியதோமுகம் அதோமுகம், அதோமுகம்னா இப்படி தாமரை இருக்கு இல்லையா, இப்படி பிடிங்க, அதை அப்படியே இப்படி திருப்புங்க, அதான் அதோமுகம். அதாவது பத்மகோஷ தாமரையம் பிரதீகாசகும் ஹிருதயம் சாபிய அதோமுகம், நான் தான் சொன்னேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி சேர்த்து படிக்கிறப்ப ஹிருதயம் சாபியதோமுகம் அந்த ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் இல்லையா. ஹிருதயம் சாபிய அதோமுகம் உங்களுக்கு பிரித்து படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா அப்படியும் படிக்கணும். ஸோ நீங்கள் பாருங்கள், இருப்பிடம் சொல்லியாச்சு, ஷேப் சொல்லியாச்சு, எப்படி போகிறதுன்னு சொல்லியாச்சு, அது எப்படி காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல அப்படியே நாடி நாடியாக தொங்குமா, இப்படி தொங்குமா அந்த தஹராகாசம், அந்த இடம் இருக்குது பார்த்தீடா, அதை பற்றியே தஹராகாச ரூபிணி ஒரு நாமம் வருது, பின்னாடி வருது அந்த தஹராகாச ரூபிணி வரப்போ நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போ இதோட இதுக்கு இதோட இதுக்கு ஒரு ஸ்கெட்ச் அப்படி கொடுத்துருவோம். சரி, இந்த தியானம்லாம் பண்ணுற முடியாது, என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த கெட்ட வாசனைகள் நிறைய இருக்குது. நம்ம பண்டாசுரன்கிறோம், மகிஷாசுரன்கிறோம், சண்டமுண்டன்கிறோம், அவெல்லாம் யார் வந்தானே, காம குரோத மதமாத்சரியம், என்னது இது, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியக்கூடிய அந்த வேண்டாத கோபம், வேண்டாத இது, வேற என்ன, ஆசைகள், இந்த மாதிரி இருக்கிற காம குரோத மத மாத்சரியம், உலோப குணம், இறங்காத ஒரு குணம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மக்கிட்டே இந்த நாசம் ஆகிடும். எப்போ நாசம் ஆச்சுன்னே தெரியாது, ஒரு ஃபைன் மார்னிங் நம்மகிட்ட இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும், இதுதான் அதோடைய எஃபெக்ட், ஆட்டோமேட்டிக், இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ஃபினாமினன். இதுக்காக நம்ம ஒன்றும் பெரிய பிரயத்தனம்லாம் பண்ண வேண்டாம்,
நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இருட்டாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இதாக எடுக்கணும், என்ன பண்ணும், லைட்டை போடணும். லைட்டை போட்ட உடனே அந்த இருட்டு எங்கே போச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இருட்டு போனோம்னா லைட்டு வேணும், அந்த லைட்டு தான் அம்பாளுடைய பிரகாசம். இந்த லலிதா சகஸ்திரநாமத்தை நாம் ஆரம்பிக்கிறப்போ நம்முடைய சத்துவகுணம் அப்படி மேம்பட்டுருந்து வச்சுக்கோ, நமக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா என்ன வந்து தெரியுமா, நான் நாமத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். உள்ளனா அது எப்படி இப்படி போட்டிருக்கேன், இது என்ன முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகான்னு போட்டிருக்கேன், சந்திரனில் இருக்கிற கலங்கம் மாதிரி அம்பாளுடைய நெத்தி போட்டுன்னா என்னது அப்படின்லாம் நமக்கு அப்படிலாம் கிடையாது. யூ கோ வித் த நாமம் அண்ட் என்ஜாய் த வர்ணனை, அதுதான் நான் சொல்கிறேன். அப்படியே அம்பாளை உள்ளே கொண்டு வரணும். இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நாமங்கள் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கும், அந்த நாமங்களை வந்து அடுத்த வாட்டி நம்ம வந்து பாடலாம். இந்த அபிராமி அந்தாதியில் முதல் பாட்டு வந்து உதிக்கின்ற செங்கதிர், அதுதான். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு சௌரியம் டைம் கிடச்சிதுன்னா அபிராமி அந்தாதி நீங்கள் ஒரு புக்கு வாங்கி நீங்கள் அதை படித்து பாருங்கள். தமிழ் ரொம்ப ஈஸி அது, அதை படித்தா சௌந்தரிய லகரியை படித்ததுடைய ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் சௌந்தரிய லகரியை படித்தேன்னா ஏறக்குறைய எல்லாமே ஒரே அந்த, ஏன்னா அவருக்கு வந்து அந்தாதி பாடியிருக்கார். ஒரு நாமத்தோட எண்டிங் அடுத்த நாமத்தோட ஆரம்பம். ஒருத்தனை உரியில் கட்டி நிற்க வைக்கிறப்போ அந்தாதியாக பாட முடியும்? அப்போ யார் பாடுறா, உள்ளேருந்து யார் பாடுறா? அவருடைய பெரிய கவியாகவே இருக்கட்டும், பெரிய இப்போ காளிதாசன் இருந்தார், காளிதாசன் வந்து நமக்கு தெரியும் எப்படின்னு, ஒரு வீட்டுக்குள்ளே கட்டையை வச்சுன்னு வரப்போ கூட வருவார், அப்புறம் எரும மாடு மாதிரி போகும்போது உடனே இப்படி வருவார். அவர் அவருக்கு கொடுக்கணும்னு அம்பாள் முடிவு பண்ணா என்ன பண்ணாவ, அவரை ஒரு ராஜகுமாரிக்கு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வந்து அம்பாட்ட எனக்கு ஏன் என்ன இப்படி பண்ண, ஏன் என்ன இப்படி பண்ண, நான் உனக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு மண்டையை முட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அம்பாள் வந்து அவருடைய வாயில் எழுதுன தன்னுடைய தாம்பூல பூரித முகி வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை அப்படி பிரசாதமாக கொடுத்தாங்க. இங்கே தான் சிற்றறிவை யூஸ் பண்ணக்கூடாது. தாம்பூல பூரித முகி தாம்பூல பூரித முக்கியை நமக, அது வரும் அந்த இடத்துல கொடுத்தவொடனே அவர் பெரிய மகாகவி. அதாவது இன்ஸ்டண்ட்டில் பாடக்கூடிய ஒரே ஆள் வந்து காளிதாசன் தான். என்ன பாட்டை வேணாலும் பாட சொன்னால் யாரோட அருளங்க, அவரோட பேசிக் என்ன? இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு 12 வருஷம் படிக்கிறோம், அவர் எத்தனை வருஷம் படித்தார்? அந்த மினட், அந்த அந்த செகண்ட் சாட்சாத்காரம் வந்து அப்படி தான் இருக்கும், ஒரு செகண்டில் தான் வரும், சொல்லிட்டுலாம் வராது. அந்த வர்ற நேரம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம வந்து வி ஹாவ் டு மேக் த கிரவுண்ட் ரெடி. அந்த இதற்கு ஏதோ என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அடுத்த கிளாஸில் நாம் வந்து நாமத்துக்கு உள்ளே போயிடுறோம். இப்போ ஐ திங்க் இட் இஸ் எனஃப், இதை நான் முடிச்சுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.